சரிங்களா. இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து நம்ம அவர் காலேஜே கொண்டு போயிடலாம்னு நினச்சாங்க, மாமண்டூர் காலேஜே கொண்டு போயிடலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இவன் மேடம் மட்டும் என்ன பண்ணாங்க, ரெண்டாவது நாள் தீவுத்திடல்லிருந்து கட்சி ஆஃபீஸ்க்கு அடங்கமனை கொண்டு வரப்போ ரொம்ப டிலே ஆயிடுச்சு. எல்லா தொண்டர்களும் வந்து பேரிகாரெல்லாம் தள்ளி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 தொண்டர்கள் தொண்டரா இல்லை கட்சிக்காரா இல்லை வந்து ரசிகரா பப்ளிக்கான்னு தெரியாது. நீங்கள் ஜெயலலிதாமையாருக்கு ஒரு ஸ்டேஜ் பண்ணாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருந்தது. அதே நானே வந்து கலைஞருக்கு ஒரு ஸ்டேஜ் பண்ணியிருந்தேன். இந்த அனுபவம் தான் வச்சு ஒரு சின்ன ஷேக் கூட வந்திருக்காது, இல்லைன்னா அந்த ஒரு சின்ன லாஸ்ட் மீட்டில் ஒரு கலெக்டாக இருந்தது. இது வந்து எதுவுமே வந்து யார் கண்ட்ரோலில் இல்லாத எல்லாமே யாரோ பண்ண ஆரம்பித்தாங்க. நல்ல வெயில் டைமில் கொண்டு வந்து அவரை வெயிலில் வச்சு அவரை கொண்டு வந்தது கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு அவ்வளோ பெரிய தலைவர் மாதிரி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு சின்ன வருத்தம் தான். தீவுத்திடலேருந்து கேப்டன் அவர்களோட உடலை கட்சி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரும், அதாவது இறுதி சடங்குக்காக எடுத்துகிட்டு வரும்போது எதிர்பாராத விடமா பிரிட்ஜ் மேலே இருந்த மக்கள்லாம் வந்து மலர் தூவுனது, அந்த ஒரு தருணம் எப்படி சார்? இப்போ தொண்டர்கள் கொடுத்த தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு அஞ்சலி தான். அது அஞ்சலி தான், அது யாருக்கும் அவ்வளோ சீரம் கிடைக்காது. ஓகே. விஜயகாந்த் சார் அவரோட இறுதி நிமிடங்கள், அதாவது அவர் இறந்த அடுத்த நொடியில் அவரோட உடலை வந்து மருத்துவமனையிலேருந்து பெற்று அதை எடுத்துகிட்டு வந்து அவரோட மக்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக அதை பாதுகாத்து வைத்து அடக்கம் செய்கிறது வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு க்ரூஷியல் ரோல் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. எப்படி சார் இது முதல்ல எப்படி இது ஆரம்பித்தது, நீங்கள் எப்படி அங்கே போனீங்க, அது எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியுமா? சார், இப்போது காலையில் ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தவுடனே நாங்கள் போனோம், ஸ்டேட்டு அதை பிக்கப் பண்ணோம். நான் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லை, அவரை வந்து ரெண்டு தலைவராக பார்க்குறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகரோட நடிகர் சங்க தலைவராகவும், அதே சமயத்தில் அவருக்குன்னு தனியாக ஃபேன் இருக்குது. அவருக்கு அவருக்குன்னு தனி ஒரு ஒரு ஃபேன் உலகமே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கட்சி தலைவர், ஒரு 29 எம்எல்ஏ வச்சு எதிர்கட்சி தலைவராக வந்த ஒரு ஒரு தனிமனு சொல்ல முடியாது. அவர் மாதிரி ஒரு கேப்பபிள் பர்சன் வந்து திருப்பி கிடைக்கிறது கஷ்டம், சினி உலகத்துக்கும் சரி அரசியல் உலகத்துக்கும் சரி. அவ்வளோ ஒரு ஆளுமை உள்ள தலைவர் அவர். அவருக்கு வந்து நம்ம பண்ணுறோமே சொல்கிறதுனால ஒரு தனி எனக்கு எப்போவுமே வந்து ஒரு எல்லாருக்குமே அந்த ஒரு பதட்டமும் அதெல்லாம் எல்லாமே இருக்கும். அந்த என்ன தான் பண்ணாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி தான். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்களை பண்ணுறதுனால அவங்க நாயிடமோ இதாயிடமோன்ற ஒரு பயம். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, தொண்டர்கள் மத்தியில் தொண்டர்களாக இல்லை ரசிகர்களான்றதை கம்பேரே பண்ண முடியாது. மிச்ச பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுங்க நிற்பாங்க, நீங்கள் அவங்க பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவாங்க, இவங்க என்ன நானே பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் எதிர்பார்த்தது வந்து ஒரு வேறு ஒரு வித்தியாசமான எதிர்பார்த்தோம். அந்த நாங்கள் அடுத்ததில் நாங்கள் ரோல் ப்ளே பண்ணும்போது எங்களுக்கு சான்ஸே கொடுக்கல. ஓகே, ரசிகர்கள் அவங்க நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் தள்ளிடலங்க, நாங்களே பண்ணிக்கிறேன்றாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது எது எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆனால் அது ஆர்வக்கோளாரா இல்லை வந்து அவங்களுடைய ஆதங்கமாக இல்லை வந்து ஒரு தலைவர் இழந்துட்டோமேன்ற ஒரு எமோஷனலாக எல்லாத்தையும் கலந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்தோம். தள்ளவே யாரை யாரும் யாரை வந்து அவரை விட்டு ஒதுங்கி தள்ளி நிற்கவே இல்லை. அவங்களுக்கு அவங்க மேடம் வர்றாங்க, மேடத்துக்கே வழிவிட மாட்டுறாங்க. அவர் சுதீஷர் வர்றாரு, அவருக்கும் வந்து வழிவிட மாட்டுறாங்க. இவங்களாம் வந்து அந்த ரூமோடு வந்து அவர் கூட வந்தாங்க வீட்டுக்குள்ளே அந்த வேறு பண்ணும் போது லாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து பாக்ஸில் மாற்றிட்ட பிறகு வண்டியில் ஏற்ற முடியல இறக்க முடியல எல்லாம் வந்து எல்லாம் எப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், நான் தூக்கிறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுற மாதிரி ஒரு இன்வால்மெண்ட், அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நான் பார்த்தேன். இந்த இதில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான விஐபிஸ் பண்ணால் கூட இதில் பண்ண ஒரு அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். ரெண்டு நாளுமே நீங்கள் வந்து களத்திலே இருந்திருப்பீங்க. ஓகே, முதல் நாளும் சரி அடுத்த நாளும் சரி, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து தொண்டர்களும் ரசிகர்களும் குவிஞ்சாங்க, வந்து வந்து குவிஞ்சாங்க. அப்போது நிறைய பேர் வந்து அவங்க எமோஷன்ஸை வெளிக்காண்பிச்ச விதம் வந்து ரொம்ப ஒரு ஒரு புல்லறிக்கை செஞ்சது. ஒரு ஒருத்தரும் அந்தளவுக்கு அவர் மேலே பட்டு வச்சாங்க. உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒன்று ரெண்டு கிடையாது, ஏன்னா ஜனங்களோட ஜனங்களாக அந்த ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, நான் வந்து தலைவர், நான் வந்து இது இல்லாமல் அந்த பாகுபாடு இல்லாமல் மக்களோட மக்களை கலந்து அவர் பண்ண இதெல்லாம் வந்து யாராலையும் அது பண்ண முடியாது. ஓகே, அந்த வேலையை இறங்கி பண்ண முடியாது ஃபீல்டில். ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்து அவருக்கு வந்து அந்த தொண்டர்களோட இது வந்து ஒரு என்ன சொல்ல வச்சுங்களேன், அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்க்கைக்கு அவங்க தொண்டர்கள் கொடுத்த தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு அஞ்சலி தான். அது அஞ்சலி தான், அது யாருக்கும் அவ்வளோ சீரம் கிடைக்காது. ஓகே,
தலையெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களாம் வந்து பரம்பரையாக இருந்தவங்க. இவர் நடிக்க வந்தார் வந்தார் ஒரு கசில் கழிச்சு ஆரம்பித்தார், எது கழிச்சு மாறினார், எல்லாம் பண்ணார். பட் ஆனால் இவருக்கு கிடைச்ச ஒரு மேபி ஒரு ஷார்ட் பீரியட்னா கூட ஒரு நல்ல ஒரு அதை வந்து நிரூபிச்சுட்டு போயிட்டார். இப்படி இருக்கணும் மனுஷன் தலைவர்னு அப்படி இருக்கணும்ன்றது ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக போயிட்டார். அதே மாதிரி ரெண்டாவது நாள் தீவு திடல்லேருந்து கட்சி ஆஃபீஸுக்கு அடங்கமனை கொண்டு வரப்போ ரொம்ப டிலே ஆகிடுச்சுல சார். டிலே ஆகிடுச்சு மீன்ஸ் வந்து டிராஃபிக்கு ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து ஜனங்க விடல, எல்லா தொண்டர்களும் வந்து பேரிகார்டெலாம் தள்ளி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 தொண்டர்களை தொண்டரா இல்லை கட்சிக்காரா இல்லை வந்து ரசிகரா பப்ளிக்கானு தெரியாது. எல்லாமே அவங்களுக்கு பார்க்கணுன்ற அந்த வந்து நான் இன்னொன்று ஒன்று ஒன்று சொல்லுவேன்னா, இதுக்கு தான் இப்போ போகும்போது இப்போ ஒரு வீட்டிலேருந்து கட்சி ஆஃபீஸ் கொண்டு வந்தோம், கட்சி ஆஃபீஸ் தீவிரத்தில் கொண்டு போனோம். சரிங்களா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து நம்ம ஒரு காலேஜே கொண்டு போயிடலாம் நினச்சாங்க, மாமண்டூர் காலேஜே கொண்டு போயிடலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. இவன் மேடம் மட்டும் என்ன பண்ணாங்க, இல்லை கட்சி ஆஃபீஸில் வச்சிடலாம் சொல்ல அவங்க பண்ண அவங்க அவங்க பண்ண ஐடியாவது கரெக்டான ஐடியா, ஏன்னா நல்ல அந்த ஒரு நீங்கள் வந்து இப்போ நம்ம சென்னையில் இருக்கும் வந்து 60 கிலோமீட்டர் தள்ளி மாமண்டூர் போய் பாருங்கன்னா யோசிப்பாங்க. இது ஆர்ட் ஆஃப் த பிளேஸ். அவர் அதுக்கோசம் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது அவர் வாழ்ந்த இடம் அந்த அந்த இடத்துல அருமை அவருக்கு அவரு அந்த ஆத்மானிக்கம் பார்த்துதான் இருக்கும் நம்மள இது பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப வந்து அந்த அம்மா வந்து அந்த அவருடைய பாட்டர்ன்ற ஒரு இடத்த நிரூபிச்சிட்டாங்க, நிரூபித்து வச்சு சாதிச்சிட்டாங்க. அதை அது ரியலாகவே அது வந்து நடக்குமான்றது சென்னையில் நடக்காத காரியம் நடந்துடுச்சு. அவரு கிடைச்ச கடவுள் கொடுத்த வரம் கொடுத்துட்டார் அவர். இது எல்லாரும் சாதனை எல்லாத்துக்கு சென்னை சிட்டியில் இது பண்ணோன்னா நடக்காத காரியம் அது. அது எப்படியோ முடிஞ்சிச்சு அது. அது அவர் வாழ்ந்த வாழ்க்கை உழைச்ச உழைப்புக்கு அவர் பண்ணிய புண்ணியங்களுக்கு தான் கடவுள் கொடுத்த ஒரு அனுக்கிரகம் தான் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிஜமாவே வந்து அந்த உடலை வந்து பாதுகாத்து கடைசி நிமிடம் வரைக்கும் அதை சேஃப் பண்ணுறதுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் வந்து அந்த இறுதி ஊர்வலத்துக்கே ஒரு மரியாதை கிடைக்க வேண்டிய ஒரு இடமும் அதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு நார்மல் பொதுமக்களில் ஒருத்தர் அப்படின்றப்போ அது வந்து நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு போகலாம் கொண்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ரசிகர்களும் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்த வர இடத்துல பயங்கர எமோஷன்ஸாக இருந்தது நம்மளால் டிவியில் பார்க்க முடியாது, நேரில் களத்திலேயே நாங்களே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்குமா சார், இது கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுக்கணும்? நிச்சயமா சார், ஏன்னா ரசிகர்களையும் தொண்டர்களையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆமாம், அது யார் இருந்தாலும் சரி அவங்க எங்களை எங்களையே வந்து நீங்கள் யார் பாக்ஸை வச்சுட்டீங்களா நீங்கள் தள்ளி போயிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கூட இருக்கணும், இதான் கடைசி நேரம் நாங்கள் கூட இருக்கிறது, நீங்கள் நிறைய இருப்பீங்க உங்களுக்கு அந்த வேலை தேவையில்லை, உங்களுக்கு வச்சிட்டிங்களா நீங்கள் பண்ணிட்டீங்களா எல்லாம் செட் பண்ணிட்டு கொடுத்துறீங்களா இதை ஒர்க் பண்ணதா நீங்கள் ஒதுங்கிப்போங்க. எங்களை ஒதுக்கிட்டு அங்கே அந்த இடத்துல அவங்களுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. அது வந்து எப்படி நாங்கள் எப்படி எடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்களுடைய வந்து அது அதை வந்து ஒரு தலைவரோட கடைசி நிமிடங்கள் இன்னொன்று நம்ம கூட இருக்கணும்ன்ற அவளை வந்து அவங்க பண்ணாங்க. அவங்க கூட வாழ்ந்துருக்காங்க பட் நம்மளோட அவங்களுக்கு தான் நிறைய லாஸ். அதனால அந்த இடத்த அவங்களை விட்டு கொடுத்துட்டு எங்களுடைய கண் பார்வை மட்டும் பாக்ஸ் மேலேயே வச்சுக்கணும், அவரையும் என்ன செய்து கூலிங் கரெக்டாக இருக்குதா டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா அதை மட்டும் நாங்கள் மானிட்டர் பண்ணியிருந்தோம். இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஷேக் வந்தது, ஏன்னா அந்த அந்த ஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கோசம் கட்டலை. தென் நீங்கள் ஜெயலலிதாமையாருக்கு ஒரு ஸ்டேஜ் பண்ணாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பில் இருந்தேன். அதே நானே வந்து கலைஞருக்கு ஒரு ஸ்டேஜ் பண்ணியிருந்தேன். இந்த அனுபவம் தான் வச்சு ஒரு சின்ன ஷேக் கூட வந்துருக்காது, இல்லைன்னா அந்த ஒரு சின்ன லாஸ்ட் மீட்டில் ஒரு கரெக்டாக இருந்தது அப்போது வந்து ஷேக்காக இருக்கும் நான் பண்ண அதுக்கெல்லாம் எங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸு. எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இது வந்து எதுவுமே வந்து யார் கண்ட்ரோலும் இல்லாத இல்லாமல் யாரோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, அதான் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போது அவ்வளோ பேர் வாழ்ந்த ஒரு தலைவரை வந்து ஒரு லாரில் எடுத்துக்கி மேலே வச்சு நல்ல வெயிலில் இறங்குறதுக்காரு ஏறதுக்கா ஏசி காரு பாத்ரூம் ஏசி எல்லா ஏசி வாழ்ந்தவரை போகிற நேரத்தில் வந்து நாங்கள் அதுக்குன்னு ஒரு ஏசி வண்டி வச்சுருக்கோம், ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்கோம், விசிபிள் வந்து மக்கள் பாதுகாக்க தான் கண்ணாடி வண்டி அதில் கொண்டு போகிறோம். இவங்க ஏதாவது ஒரு கொஞ்சம் பேர் உங்க பத்தலையா இல்லை வந்து அந்த பழைய மெத்தட்லேயே என்ன இருக்காங்களான்னு தெரியல, அவரை தூக்கி தூக்கி லாரி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு தடவை அவர் ட்ராவல் பண்ணதுக்கும் அவர் வந்த தீவிரத்துலேருந்து மண்டபத்துக்கு வந்ததை பார்த்தீங்கன்னா வச்சுங்க எல்லாருமே ஜனங்க பேசுகிறாங்க. எனக்கு ஒரு 10-50 கால் வந்தது, ஏன் நீங்கள் வண்டியில் பண்ண வண்டி என்ன ப்ராப்ளமா
வண்டியா எப்படி நீங்கள் வண்டி மாற்றிட்டீங்க அதில் எங்களை நாங்கள் விசிபிள் நல்லா பார்த்தோம். டாப்பில் கண்ணாடி இருக்குது, டாப் வந்து இந்த ட்ரோன் வச்சு அதில் கிளீனாக காட்டினாங்க, நாங்கள் நல்லா பார்த்தோம். ஏன் நீங்கள் வந்து வண்டியை மாற்றிட்டீங்க? இப்போ யாரும் பார்க்க முடியல அவரை. லாரி மேலே வச்சு நல்லா வெயில் பாக்ஸ் ஓடாது, வெயில் எப்படி ஜென்ரேட் வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் இல்லை, தூக்கி மேலே வச்சு தான் கொண்டு வந்துட்டாங்க அவரை. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வச்சுக்கலாம், நாங்கள் எதிர்பார்க்குறோம் கேட்டால் அவருடைய எப்படி அவர் வாழ்ந்தாரோ அதே மாதிரி, அதே ஒரு கூல சில்னஸில் பாக்ஸ் இருக்கும், ரன்னிங்கில் ஜென்ரேட்டரில் இதுவும் இருக்கும், உள்ளே அட்மாஸ்பியர் ஏசி உள்ளே நின்று பார்க்கலாம். அன்றைக்கி நீ இந்த கண்ணாடி வண்டி உருவாக்குனது காரணமே வந்து கொரோனா பீரியடில் யாருமே பார்க்க முடியல. நீ கேவி ஆனந்தாங்க மதர்லாம் நாங்கள் இது மியாட்லேருந்து மதுநகர்லேருந்துமே ட்ராப் பண்ணுறோம், கையை பூச்சி தாங்க தம்பி அந்த அவரை என் பிள்ளைய பார்க்கறதுக்கு இந்த கண்ணாடி வண்டி தான் உதவிச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம ஆயிரக்கணக்கான பேர் தூரத்தில் தான் பார்க்கலாம், 100 மீட்டரில் பார்த்தாலும் தெரியும் பேச தெரியும். ஆனால் இவரை தூக்கி லாரியில் தூக்கி மேலே வச்சு யாருமே பார்க்கல. அது ஒரு சின்ன ஒரு இக்கப்பது என்னை பொறுத்த வரைக்கும். மக்கள் பார்க்கதான் இவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க, மேலே செயலில் வந்து இது பார்க்குறாங்க ஜனங்கள். நல்ல வெயில் டைமில் கொண்டாந்து அவரை வெயிலில் வச்சு அவரை கொண்டு வந்தது கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு அவ்வளோ பேர் தலைவர் மாதிரி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு சின்ன வருத்தம் தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் நல்லா பண்ணியிருந்தா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. கொண்டு வரும்போது நிறைய இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டருக்கு மினிமம் 6 கிலோமீட்டராக இருக்கும். 6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் வந்தார். அது இனிமேல் வர ஜனங்களாவது மாற்றி இது பண்ணது. தீவுத்திடலேருந்து கேப்டன் அவர்களோட உடலை கட்சி ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வரும்போது, அதாவது இறுதி சடங்குக்காக எடுத்துட்டு வரும்போது எதிர்பாராத விதமாக பிரிட்ஜ் மேலே இருந்த மக்கள்லாம் வந்து மலர் தூவுனது, அந்த ஒரு தருணம் எப்படி சார்? அது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வச்சுங்களேன், ஒரு இயற்கை எண்ணெய் வந்து அவங்களா ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சர் ரெண்டு பேர், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய 45 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ரெண்டு பேர், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செவாலய சிவாஜி அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து அவர் போக்ரோடு வரைக்கும் ஒரு டிஸ்லிங்னா யாரும் டிஸ்டர்ப் இல்லாத வந்து ஒரு தூவானம் தூவுற மாதிரி வந்து அங்கேருந்து நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன், அங்கேருந்து உணவை சேர்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அது டிஸ்லிங். அது வந்து இயற்கை எண்ணெய் அவங்களா வந்து கண்ணீர் விட்டு அனுப்புகிற மாதிரி ஒரு பெரிய இழப்பு நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இவர் வரதே மலர் அலங்கரப்படி வண்டியில் வராரு, அதனால் வந்து மலர் வந்து ரெகுலராக ஜனங்க அந்த அதான் சொல்லணும் உங்களுக்கு. அது அவருக்கு ரெண்டு வகை, எல்லோரும் ஒரு வகை தான் இருப்பாங்க. இப்போ ஒரு கட்சி தலைவர்னா கட்சி தொண்டர் தான் இருப்பாங்க, இவர் ரெண்டு பக்கம் தொண்டர்கள் ஒரு பக்கம், கட்சியர்கள் ஒரு பக்கம், ரசிகர்கள் ஒரு பக்கம். அதனால் போட்டாப்பட்டி போட்டுன்னு அவருக்கு பண்ணாங்க, மலர் தூவி அனுப்புறது ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் பண்ணுறாங்க. பட் இவருக்கு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டாப்பட்டி இருந்தது, அதில் நீயா நானா நீயா நானா, நான் நீ ரசிகரா ரசிகர் பெருத்தா தொண்டர் பெருத்தான்றது ஒரு வித்தியாசமான அனுபவம். அது இது வந்து அதிசயம் நடந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான். அது இவ்வளோ ஒரு மாபெரும் கூட்டம் கூடுவாங்க, இவ்வளோ இந்த மாதிரி ஒரு இது நடக்கின்றது வந்து யாரும் எதிர்பார்க்கல. ஈவன் என்னைக்கே வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரும்போது வீட்டுக்கு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஜன இருப்பாங்க. கொஞ்சம் பண்ண பார்த்தா அப்புறம் பார்த்தா தமிழ்நாடே தண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ரியலாகவே வித்தியாசம் அனுபவம். ஓகே சார், அடுத்து ஆம்புலன்ஸில் நீங்களும் இருந்தீங்க, உங்கள் கூடியே தான் வந்து அவருடைய மகன்கள் பெரியவரும் சரி சின்னவரும் ரெண்டு பேருமே அந்த வண்டியில் ரொம்ப நேரம் அதை பயணிச்சுட்டு வந்தாங்க. ஒரு அவங்க வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் ஏதாவது அவங்களோட ஏதாவது பேச இல்லை? அந்த எங்களை வந்து அந்த அந்த வளையத்துக்குள்ளே உள்ள அலோவ் பண்ணல. ஓகே, அவங்களுக்கும் ஒரு தண்ணி வட்டம் போட்டாங்க. அதில் அந்த அவங்களுக்கு வந்து அந்த பிளாக் கேட்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 4 பேர் அவங்கள சுற்றி இருந்துட்டு யாரை வந்து இன்வால்வ் பண்ணல. விஐபிஸ் வரும்போது பார்த்தாங்க, நாங்கள் கூட பின்னாடி இருந்து பார்த்தோம் அவ்வளோதான். எங்களுடைய பொறுப்பு என்னன்னு கேட்டால் அவருடைய அவரு படுத்த தங்கப்பழியை வந்து காப்பாற்றணும், அவரை உள்ள இருக்க அவரை காப்பாற்றணும், அது டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாவது சின்ன ஒரு சர்க்கியூட் ஷாக்னா கூட யாரில் பத்து இது பேப்பரில் பார்க்குறோம் பாருங்கள், அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்ற அது மாதிரி தான் எங்களுக்கு இது வந்த தவிர வந்து இதை இவங்க வராங்க போனாலும் அவங்களுடைய ஜாப் அவங்க பார்த்து அவங்க இது பண்ணி விட்டாங்க. அவங்கள வந்து ரொம்ப எமோஷனல் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு சன்னு அவருக்கு ஒரு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம் தான், பெரிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களால வேற யார்கிட்டையும் எதுவும் பேசல, அவங்க அழுவதை தவிர வர எதுவுமே இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸில் அவர் உடலை கொண்டு வரும்போது நாங்கள் அப்போ பார்த்தோம் சார், அங்கே வந்து ஒரு கவரேஜ்க்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் வடபழனி தாண்டினோன்னே நாங்கள் ரீச் பண்ணிட்டோம், உங்கள் ஆம்புலன்ஸை நாங்கள் ரீச் பண்ணோம்.
அங்கேயும் வந்து மக்கள் வெள்ளம் வந்து அப்படியே ஒரு ஏற்பாடு தொடங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு இப்படி போகிறோம், ரோட்டில் போயிட்டு இருந்தவங்க ஆப்போசிட்டில் விஜயகாந்த் சாரோட உடலை கொண்டு வராங்கன்னு பைக்கை நீ போயிட்டு எல்லாருமே ஒரு செகண்ட் வந்து நிற்கணும்னு நினச்சிட்டாங்க. அது ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், வேலை வெளியில் போகிறவங்களா, எல்லாருமே வந்து பைக்கை விட்டுட்டு நான் என் கண்ணால் பார்த்தேன், பைக்கை விட்டுட்டு வந்து நின்று அது எந்த ஒரு இடையூறு இதுவும் இல்லாமல் நடுவில் நின்று ஒரு அவங்களோட அஞ்சலியை செலுத்தினா. அவருக்கு நீங்கள் தொடர்ந்து இதை வழி நடுவே இதை பார்த்துட்டே வந்திருப்பீங்க, நீங்கள் எப்படி சார் ஏ டு செட் பார்த்தீங்கன்னா அதுதான் மனித எழுதிய இதயத்தோட கணத்தை எழுதோட அவங்களை வந்து ஒரு வழி எடுப்பி வைக்கிறாங்க அவரை. ஏன்னா இழந்துட்டோம், இழந்துட்ட பிறகு திருப்பி போன போய் திரும்பி வரப்போதில்லை, அதனால கொண்டு போகிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ டு செட் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அப் டு சீனியர் சிட்டிசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இது ஒரு எஸ்பிபி போகும்போது அந்த ஃபீல்டில் நான் கொண்டு போகும்போது நான் பண்ணேன் பார்த்தேன். ஏன்னா அது இது நான் சொல்லுவேன் திருப்பி திருப்பி சொல்லுவேன் அதே பார்த்தனா ஒவ்வொரு ஆளுமை மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிபி அவர் ஒரு ஒரு எதுவுமே சொல்ல முடியாது, அவரை வந்து அந்தளவுக்கு ஒரு மக்கள் மனத்தில் இடம் பெற்றுவார். இவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்படியே மொத்தம் நான் விடவே மாட்டேன், அவரை நான் தான் வச்சுப்பேன். ஓகே, இவரை அவர் இறந்துட்டாலும் போகிறேங்க, நான் எங்கள் கூட இருக்கிற மாதிரி அவர் இருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கிட்டாங்க. இது சடனாக வந்ததுனால வந்து ஆர்கனைசேஷன் கொஞ்சம் ஸ்டார்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் சிஎம் வந்து அவர் வந்து பார்த்துட்டு போன பிறகு நிலைமையாக மாறிடுச்சு, எல்லாமே அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுத்து உண்மையிலேயே சிஎம்முக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப அழகாக வந்து அதை ஹேண்டில் பண்ணாங்க, என்ன மாதிரியான விஷயம், ஏன்னா அவர் கண்ணார பார்த்துட்டு போகிறாரு இந்த மாதிரி ஒரு இது கன்ஜஸ்ட் ஆகுது, டிராஃபிக் அது இது எல்லாமே ஆகுது, தீவுத்திரில் அவர் வச்சு ஜனகம் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீட்டாக இறுதியில் செலுத்திட்டு போனோம் பார்க்கணும். அவர் ஃபேஸ் பார்க்குறதும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்தாங்க, அவங்களாம் வந்து ஒரு எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் அழகாக பண்ணி கொடுத்து அதுக்கு ரியலாகவே அவர் வந்து பெரிய மனசு வேணும். இது எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு கட்சி அந்த மாதிரி பாகுபாடே இல்லாமல் அவரோ மனிதர் ஒரு நல்ல மனிதர்ன்றதில் ஒரு மாபெரும் மனிதர் வந்து அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சாருன்றது அவருக்கு ரொம்ப அவருடைய பொது சேவைக்கு நான் தலை வணங்குறேன். உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ஆக்சுவலாக நீங்கள் நிறையா விஷயம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துவீங்க, பல தலைவர்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி இறுதி சடங்கு செஞ்சு நல்ல விதமாக நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. ஆனால் விஜயகாந்த் சார் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன். ஸோ பொதுமக்கள் யாருனாலையுமே வந்து அந்த கேள்விப்பட்ட கொஞ்ச நேரம் வந்து யாருனாலையுமே அதை வந்து உடனே தாங்கிக் கொள்ள முடியல, நிறையா உணர்வுகளை வெளிப்படுத்திட்டாங்க உடனே, பல கண்ணீர்களை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு எப்படி சார் இருந்தது கேட்ட அந்த ஒரு செகண்ட், விஜயகாந்த் சார் வந்து இதுக்கப்புறம் நம்ம கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி சார் இருந்தது? அதுக்கு வந்து இது நாங்கள் ஒரு பக்கம் எங்கள் சர்வீஸ், நாங்கள் அது அவர் அந்த சர்வீஸை வந்து பெட்டராக கொடுக்கணும், ஏன்னா ஒரு மாபெரும் தலைவர் இவ்வளோ வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து அஞ்சலி செய்து அனுப்பான்ற போது ஒரு அவரை வந்து ஒரு பெரிய பெரிய தலைவரோட லேட்டஸ்ட்டாக வந்தவர் அவர், அந்த மாதிரி ஒரு ஆளுமையாக படிச்சிட்டாரு அவருக்கு. இனிமேல்ட்டு அந்தளவு ஒரு ஆளுமையான தலைவர் வருவாங்களான்றது கஷ்டம் தான். ஆனால் அது சினிஃபீல்ட்லேயும் சரி இதுலேயும் சரி எதையும் போல்டாகவும் எதையும் வந்து ஒரு கேப்டன்ன்ற அந்த அந்த பதவிக்கேற்ற ஒரு ஆளுமையை நிரூபிச்சுட்டு போனவர் அவர். இப்படி தான் இருக்கணும் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா நம்ம என்னடா கொண்டு போக போகிறோம் அருணகர் அடுத்துன்றவர் வந்து எல்லாருடைய மனசும் தைக்கிறமான ஒரு வார்த்தை. யாருக்கும் வந்து இப்போது நாங்கள் வந்து பண்ணுறேன் போது இன்றைக்கி நான் வந்து இந்த ஃபியூச்சர் பாக்ஸை தொண்ணூத்தாறு டிசைன் பண்ணேன், இன்றைக்கி 2.5 கோடி பேர் 3 கோடி பேர் இன்றைக்கி இந்தியாவில் அதால் வாழ்வாதாரம் இருக்குது எல்லாம் பெரிய விஷயம், பட் மனசில் பதிகிறான்றதான் பெரிய எல்லார் மக்களையும் வந்து இன்றைக்கி இந்தியா லெவலில் வேல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா மலேசியா டிவியில் காட்டுறாங்க அவருடைய இடத்த அவங்க சேனல் காட்டுறாங்கும்போது அது வந்து அதெல்லாம் வந்து பெரிய ரீச்சஸ். நான் யூஎஸ்ஏ டிவியில் பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா கலைஞரை காட்டியிருந்தாங்க, அதுதான் பெரிய விஷயம் நினச்சி பார்த்தேன். இவரை இந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைக்கலாம் பெரிய விஷயம். இது ரெண்டு சினி உலகத்தையும் சரி அரசியல் உலகத்துக்கு ஒரு மாபெரும் இழப்பு, அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். விஜயகாந்த் சார் அவருக்கு அஞ்சலி செலுத்த பல நடிகர்கள், பல திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்தாங்க. அதை அவங்க வந்துட்டு போகிறது அந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? இல்லை எங்களுக்கு சான்ஸே இல்லை, நாங்களாம் ஓரமாக தான் இருந்தோம். ஓரமாக இல்லை, அரசாங்கம் வந்து எடுத்ததுனால வந்து ரியலாக நல்லா பண்ணாங்க. கமிஷனர் இவர் ராதாகிருஷ்ண சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே இறங்கி பண்ணார் அதெல்லாம் வந்து அவர் அந்த கிரெடிட் பூரா அவருக்கு போய் சேரும். உதயநிதி அவர்களும் அங்கேயே இருந்தாங்க, பட்டு இவருடைய பிளே தான் ரொம்ப அதிகம். இன்னைக்கு செட்டப் பண்ணாங்க பாருங்க, அது ஃப்ராக்ஷனாக ஒரு 2-3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸில் அவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணதெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய ஒரு இது வேணும். ஓகே, இல்லை ஏன்னா நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறனால வந்து செட்டப் வந்து வெரி ரியல் எல்லாமே, கவர்மெண்ட்டுக்கும் சரி கார்பரேஷனும் சரி என்னுடைய
எப்படி சொல்ல மனசார் நடத்தி தெரிச்சிக்கலாத நடத்தி காட்டினாங்க இப்படியும் பண்ண முடியும் ஷார்ட் பீரியட்னு சொல்லிட்டு.